ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். என்ன வேலை அப்படின்னா சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி மற்றும் ராதாபுரம் ஆகிய இரண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சத்துணவு திட்ட பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் கணினி இயக்குவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஊதியம் வந்து 12,000 கொடுக்குறாங்க. இது வந்து டெம்பரரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க, தற்காலிகமானது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 21 வயதுலேருந்து 40 வயது வரை இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணினி இயக்குவதில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சம்மந்தப்பட்ட ஊராட்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து thirunalveli.tik.in என்ற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு 5/7/2022 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும், அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், 3வது தளம், கொக்ரகுளம், திருநெல்வேலி என்ற அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். திருநெல்வேலி மாவட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வட்டார அளவில் கணினி இயக்குவதற்கான விண்ணப்ப படிவம், விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதணும், வசிப்பிட முகவரி எழுதணும், பிறந்த தேதி வயது எழுதணும், கைபேசி எண் எழுதணும், பாலினம் என்னங்கிறத எழுதணும், தகப்பனார் பெயர் கணவர் பெயர் எழுதணும், கல்வி தகுதி என்னங்கிறத கொடுக்கணும், தொழில்நுட்ப கல்வி தகுதி தமிழ் தட்டச்சு ஆங்கிலம் தட்டச்சு அதை கொடுக்கணும், கணினி கல்வி தகுதி கொடுக்கணும், முன்னனுபவம் ஏதேனும் இருந்தால் அதற்கான விவரம் கொடுக்கணும், வசிப்பிடத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக தூரம் கிலோமீட்டர் எத்தனைங்கிறத கொடுக்கணும், இதோட கல்வி தகுதி சான்றிதழ், வயது சான்றிதழ், தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ், கணினி கல்வி தகுதி ஆகியவற்றுக்கான சான்றிதழை சான்றொப்பம் இடப்பட்ட நகல்களை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டஸ்டட் வாங்கினதை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நாள் இடத்தை போட்டு விண்ணப்பதாரின் கையொப்பத்தை போட்டு அந்த இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள், தகுதியும் விருப்பம் வந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.